ஹலோ, ஐயோ அம்மா, ஏன் நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேற? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். நீயும் எனக்கு மாப்பிள்ள பாக்குறன்ற பேர்ல இது வரைக்கும் 10 பேருக்கு மேல வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்றாங்க. சரி, அட்லீஸ்ட் அவங்க சொல்ல ரீசன் அது வேலிடா இருக்கா? பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க, பையனுக்கு என்ன செய்வீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வேலைக்கு போக கூடாது, இப்படி அவங்க இஷ்டத்துக்குலாம் கண்டிஷன் போட்டு என்னை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க எல்லாம் சம்பந்தம் பேச வராங்களா இல்ல பிசினஸ் பேச வராங்களா? என்ன பார்த்தா என்ன, அவங்களுக்கு கீ கொடுத்து ஆடுற பொம்மை மாதிரி தெரியுதா? அவங்க இஷ்டத்துக்குலாம் தலையாட்ட போதுமா? இதுக்கு மேல போட்டோ அனுப்பியிருக்கேன், பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பொண்ணு பார்க்க வராங்க, புடவை கட்டிட்டு வந்து நெல்லு, நீ ஏதாவது சொன்ன அப்புறம் நடக்கிறதே வேற. என்னங்க, வீட்டுல கல்யாணம் பண்ணி சொல்லி டார்ச்சர் பண்றாங்களா? அட சும்மா சொல்லுங்க, நானும் உங்களை மாதிரிதான். ஒட்டு கேட்டீங்களா? ஏங்க, நீங்க கத்துற கத்து பக்கத்து ஏரியாக்கே கேட்டிருக்கோம், பக்கத்துல இருக்கிறனு கேட்காதா? சும்மா சொல்லுங்க. சரி சொல்லுங்க, கல்யாணம் பண்ணி இதில் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் என்னை பொண்ணு பார்க்குறேன்னு வரவங்க தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை வேணான்னு சொல்கிறாங்க. அதனால தாங்க இனிமேல் கல்யாணமே வேணான்னு இருக்கேன். ஏங்க, இதுக்கெல்லாம் போய் யாராவது கல்யாணம் வேணான்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு என்ன, நீங்கள் பையன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓட்டுறதுக்கு பைக்கு, கல்யாணத்துக்கு செலவு, இப்படி எல்லாத்தையும் பொண்ணு வீட்டுக்காரங்க தலையிலே கட்டிடுவீங்க. பத்தாவதுக்கு கல்யாணத்துக்கு வரதட்சணைன்ற பேரில் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்படி எல்லாத்தையும் வாங்கிக்கிறீங்க. அது கூட பரவாயில்ல, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு டைலாக், இது எதுவுமே எங்களுக்கு இல்லை, உங்கள் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு. அதை கேட்டாலே அப்படியே எரிச்சலாக வருது. ஹலோ, பசங்கன்னா உங்களுக்கு நான் அவ்வளோ இலக்காரமாக போச்சா? அவ்வளோ ஈஸின்றீங்கோ? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? ஆ, உங்களை பொண்ணு பார்க்க வந்துட்டு உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க, அதான் தாங்க உங்கள் பிரச்சனை? ஏன் நீங்கள் மாப்பிள்ளையில் எதுவுமே எதிர்பார்க்குறீங்களா? ஆ, கவர்மெண்ட் வேலை இருக்கா, சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, பைக் இருக்கா, மாதம் 1 லட்சம் ரூபா வரையும் சம்பாதிக்கிறானா, பத்தாவதுக்கு தலையில் முடி இருக்கான்ற வரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதில் எதுனா ஒன்று இல்லைனாலும் பொண்ணு கேத்தவன் நீ இல்லைன்னு சொல்லி தொத்தி விட்டுறீங்க. ஏங்க, தெரியாம தான் கேட்குறேன், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 25 வயசில் ஒத்தனால எப்படிங்க இவ்வளோத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வர முடியும்? இதில் எதனா ஒன்று பண்ணலாம் வயசில் பாதி போயிடும், அதை மீறியும் அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு வந்தா அப்போ ஒன்று சொல்லுவீங்க பாருங்க. மாப்பிள்ளைக்கு வயசாயிடுச்சு, பொண்ணு எப்படி தர்றதுன்னீங்க? ஏங்க, பசங்களுக்கும் இங்கே ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க. முதல்ல பசங்க தானே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிறது நிறுத்துங்க. ரெண்டு சைடுமே ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஆ, சாரிங்க, நீங்களும் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாமல் நான் பாட்டி ஏதோ இஷ்டத்துக்கு பேசிட்டேன், சாரிங்க. பரவாயில்ல, விடுங்க, நான் தான் அப்பயே சொன்னல நீங்களும் நானும் ஒரே மாதிரி தான்ட்டு. ஹலோ, என்னம்மா? மா, அதெல்லாம் பார்க்க முடியாது, வெய்மா. எத்தனை வாட்டி சொல்கிறது, வெய்மா நீ முதல்ல. என்னங்க, என்னாச்சு, யார் ஃபோனில்? எங்கள் அம்மா தான், அதே கதை தான், வீட்டில் கல்யாணம் பண்ணி சொல்லி ஒரே டார்ச்சர். ஏதோ பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதுவா? அது வேணாம், விடுங்க. உங்களுக்கு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணாக இருந்தால் பிடிக்கும்? நான் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கலங்க, என் அன்பாக பார்த்துக்க ஒருத்தர் இருந்தால் போதும், கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துலேயும் என் கூட இருந்தால் போதும், அப்படி ஒரு பொண்ணை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆமாம், நீங்கள் என்ன மாதிரி ஒரு பையனை எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுற பையனாக இருந்தாலே போதும். சூப்பருங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? ம், கேளுங்க. பேசாமல் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. வாட், ஹலோ, என்ன பேசுறீங்க? பார்த்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேக்குறீங்க? ஏங்க, இதுல என்னங்க தப்பு இருக்கு? ரெண்டு பேருமே இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். உங்களை பொண்ணு பார்க்க வந்தவங்க உங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க,
என்ன பையன் பார்க்க வந்தவங்க என்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அதனால தான் கேட்டேன். ஏங்க என்ன பேசுறீங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்களா? ஏங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் யாரையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, நான் யாரையா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதையா நம்மளா இருக்கக்கூடாது? இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இருங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா?